ஆனா உங்களுக்கு தலைக்கணம் இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் உங்க கூட இருக்கிற டீமுக்கு எல்லாம் தலைக்கணம் அதிகமாயிடுச்சோம். உங்களுக்கு தலைக்கணம் இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் உங்க கூட இருக்கிற டீமுக்கு எல்லாம் தலைக்கணம் அதிகமாயிடுச்சோம். டீமுக்கா? இதனால சொல்றீங்க? இல்ல, நீங்க காஸ்டியூம் டிசைனரை கூப்பிடுங்களேன். அவர் வந்து இங்க உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்க கீழே உட்காருங்கன்றாரு. யாரு காஸ்டியூம் டிசைனர்? அவர் ஏன் மேடைக்கு வரலன்னு நீங்க பாக்கலையா? கூப்பிடும் போதும் வரல, இப்ப திரும்பவும் கூப்பிட்டுருக்காங்க சால்வ போட வரல. நீங்க இப்ப கூப்பிட்டு பாருங்க. தெரியல எங்க இருக்காருன்னு தெரியல சார், நான் அதுக்கப்புறம் பேசுறேன். லஞ்சுக்கெல்லாம் போல, அவர் இங்க உட்காந்துக்கிட்டு அவ்வளவு வாக்காதம் பண்ணிட்டு இருந்தாரு. சார் நாங்கள் ப்ரெஸ்ன்னு சொல்கிறோம், இருக்கட்டும் கீழே உட்காருங்க, நாங்கள் தான் ஆர்டிஸ்ட், நீங்கள் யாருன்னு கேட்குறேன், நான் வந்து காஸ்டியூம் டிசைனர் அப்படின்றாரு. சரி இருக்கும், அப்படியே எழுதலாமா? எழுதிங்க அப்படின்றாரு. ஒரு படம் தானே ஹிட்டாக இருக்குது, அது கட்டியமா தலைக்கில் குதிக்கணும். தம்பி தம்பி, ஐயா உங்கள் பேர் என்ன? பாலா. எந்த பத்திரிகை? ஒருத்தர் சேர்ந்த தவறுக்காக அனைவருக்கும் மத்தியில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனிப்பட்ட முறையில் அவங்க எடுத்து வேதனையை சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே, மன்னிப்பு கேட்டுக்கல சார், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.